2/9/2016 என்ற நூலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்கும் பொழுது மனநிலை நல்லா இருக்கும். சார்ட் வைக்கிறதன் மூலமாக நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, உண்மையான சார்ட் அப்படின்னா என்னது? எவ்வளோ நேரம் நினச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக வைக்கிறீங்க, அதேமாரி மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா, அந்த மாதிரி சார்ட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்கள் மனநிலையும் நல்லா இருக்கும். கேள்வி, எந்த நினைவு பழைய உலகத்திலேருந்து ஈஸியாக உங்களை தூரம் எடுத்துகிட்டு போயிடுது? பதில், நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சிவ தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம். இப்போ மீண்டும் அதை அடையிறதுக்காக சிவபாபா மடியில் வந்திருக்கிறோம், அதாவது அவருடைய குழந்தை ஆகியிருக்கிறோம். நம்மளை தத்து எடுத்திருக்கிறாரு. உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக நாம் ஆகியிருக்கிறோம். சிவபாபாவே வந்து நமக்கு கீதையை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நினைவு மட்டும் எப்பவுமே இருந்துச்சுன்னா பழைய உலகத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுடுவீங்கன்ற. பழைய உலகம் தானே துக்கம் கொடுக்குது, பழைய குணங்கள் சமஸ்காரம் தானே துக்கம் கொடுக்குது. அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒவ்வொரு கல்பத்திலும் நான் அந்த நாராயணனாக ஆகியே இருக்கிறேன், மீண்டும் ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்காக கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா பழைய உலகத்துலேருந்து விலகிடுங்க. ஏன்னா பாபா சொல்கிறது எல்லாத்தையும் மறந்து என் ஒருவனை நினைன்றார் இல்லையா. கேள்வி, சாரி, ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்க இங்க சிவபாபா நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அப்படிதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அவரு மீண்டும் உங்களை சுகதாமத்துக்காக சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. குழந்தைங்களுடைய புத்தியில் அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். என்ன பதவி கொடுக்கறதுக்காக இங்க உட்கார வச்சிருக்கிறாரு உங்களை? ஸ்ரீநாராயண ஸ்ரீலக்ஷ்மி பதவி. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கிறது தானே. எந்த காலேஜிலையும் யூனிவர்சிட்டிலையும் யாருடைய புத்தியிலும் இப்போ பாபா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் கிடையாது. உலகத்தில் யாருக்கா தெரியுமா நீங்கள் தான் நாராயணன் ஆக போகிறீங்க? பாபா நம்மை சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்கிட்டு இருக்கிறாருன்றது நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்போ இந்த குஷி இருக்கணும் தானே. ஒரு காலேஜில் எம்பிபிஎஸ் படித்தானா டாக்டர் ஆகிறான்ற குஷி அவங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு இருக்கணும் தானே. நாராயண ஆகிறீங்கன்னா எவ்வளோ குஷி இருக்கணும். இந்த நேரத்தில் மற்ற எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு நீக்கிட்டு ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்க. இங்கே உட்காரும் பொழுது நாம் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சூப்பர்ல. இங்கே வரும்போது மற்ற என்னென்னமோ எண்ணங்கள் வரும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே எதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம்? சொர்க்கத்துக்கு எஜமான அது ஓகே, தூய்மை ஆகிறோம், பட் அதுவும் எதுக்கு? லட்சியம் ஸ்ரீநாராயணன் ஆகிறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? ஒருத்தருடைய நினைவில் இருக்கணும். யார் அந்த ஒருத்தர்? சிவபாபா. அந்த போதை இருக்கணும். சொர்க்கத்தின் யஜமானர் ஆகிட்டு இருக்கிறேன், சுகம் அமைதிக்கான ஆஸ்தியை ஒவ்வொரு கல்பத்திலே நாம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம், ஆனா இது எதுவுமே அந்த மனிதர்களுக்கு தெரியாது. போன கல்பத்திலே நிறைய மனிதர்கள் அஞ்ஞான தூக்கத்துல கும்பகர்ணன் மாதிரி தூங்கியே என்ன பண்ணிட்டாங்களா, அழிஞ்சு போயிட்டாங்களாம். கடவுள் வந்திருக்கார் வந்திருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருந்தேன், அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. மீண்டும் ஈஸ்வரிய தர்மத்துக்கு வந்திருக்கிறோம் நாம. மீண்டும் அதே மாதிரியே தான் கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அஞ்ஞான வர்க்கத்தில். தந்தை நம்மை தத்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சிவபாபாவுடைய தர்ம மடியில் வந்திருக்கிறோம். ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ நாம் இப்போ என்னவாகிட்டு இருக்கோம்? தேவதை ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆகிருக்கிறோம்? பிராமணர்களாகி இருக்கிறோம்.
உண்மையிலும் உண்மையான கீதையுடைய பாடத்தை கடவுள்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். எதுக்குன்னா மீண்டும் ராஜயோகத்தை சிவபாபா கிட்ட இருந்து கற்றுக்கிறோம். ஏன்னா இந்த ஞான யோக பலத்தின் மூலமாக தான் மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. தந்தையும் வந்து குஷிக்கான விஷயங்கள் சொல்கிறாரு தானே. குழந்தைங்க காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகி பஸ்பமாகி எரிஞ்சிட்டாங்க. பாருங்கயா, பாபா வந்து குஷிக்கான விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். என்ன அந்த குஷிக்கான விஷயங்கள்? போன கல்பத்தில் நீ தான் அப்படி இருந்த, மீண்டும் ஆகப்போறேன்னு சொல்லிட்டே இருக்கார். இன்னொன்று என்ன சொல்றாரு, இந்த காமத்தில் உட்கார்ந்து தான் நீங்கள் எரிஞ்சிட்டீங்க, முகம் கருப்பாயிடுச்சு, அதனால் அமரலோகத்திலிருந்து மரணலோகத்துக்கு வந்துட்டீங்க. எது மரணலோகம்? மரணம் உள்ள உலகம் எது? மரணமற்ற உலகம் எது? மரணமே இல்லாத உலகம் எது? சொர்க்கம். அதுதான் அமரலோகம். ஸோ அமரலோகத்திலேருந்து மரணலோகத்துக்கு வந்தும் காமத்தினால, இப்போ அந்த காமத்தை விடுவதன் மூலமாக மீண்டும் அமரலோகத்துக்கு போகிறோம் பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாராம், நான் இப்போ மரணலோகத்துக்கு போகிறேன், ஏன்னா என் குழந்தை எல்லாம் செத்து போயிட்டாங்க. யார் பாபாவோட குழந்த? ஆத்மா. ஆத்மா செத்து போச்சு. ஆத்மான்றது மறந்து போச்சுன்னா செத்து போச்சுன்னு தானே உடம்பு நினச்சிச்சு. அந்த செத்து போன ஆத்மாவை மீண்டும் அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு பாபா வராருங்க. ஆனால் சாஸ்திரங்களை என்னென்ன எழுதி வச்சிட்டாங்க, அவர் சர்வசக்தி வாய்ந்தவர், அவர் என்ன நினச்சாலும் செய்ய முடியும், இந்த மாதிரிலாம் எழுதிட்டாங்க. ஆனால் பதித்த பாவனே வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு தானே அவங்க கூப்பிடுறாங்க கடவுளை. ஆனால் கடவுள் வந்து அவரே இங்கே நிறைய தவறான காரியங்களை பண்ண மாதிரி வேதத்தில் எழுதிட்டாங்க. துக்கம் நீக்கி சுகத்தை கொடுங்க அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அதுதான் இறைவனுடைய வேலைன்னு நமக்கு தெரியும். மற்றபடி இதில் மாயாஜாலத்துக்கான விஷயம் எதுங்கிறது, மாதாஜி இங்கே உட்காந்துட்டாங்க 63 ஜென்மத்தை பார்த்து ஒரு வினாடியில் இருக்கிற வேலையாக பண்ணுறாரு. நீங்களே தான் முயற்சி பண்ணி பண்ணணும் இல்லையா. மாயாஜாலெல்லாம் இங்கே கிடையாது. முள்ளிலிருந்து மலர ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். நாம தான் சுகதாமத்தின் தேவதைகளாக இருந்தோம், சதோ பிரதானமாக இருந்தோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானத்துக்கு வந்தே ஆகணும். குழந்தைங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது போதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன போதை? நான் தான் அந்த தேவதையாக இருந்தேன், சத்துவ பிரதானமாக இருந்தேன், எதுக்குமே தீங்கு நினைக்கல, அப்படியே அன்பு சொரூபமாக கடல் கேட்கலாம் இருந்தேன், இப்போ மீண்டும் அந்த மாதிரி நான் ஆகியே தீரணும் அப்படிங்கிற போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி அது அப்படின்னு நினைச்சா எங்க ஷாக் அடிக்கும்? வைப்ரேஷன் இந்த இடத்துல வரும், குரு மத்தியில் வரும். ம், அழுத்தமாக இருக்கும். கரெக்டு. இப்போ பாபா சொல்கிறார், அப்போ எவ்வளோ, இதுவும் ஒரு யோக யுக்தி இல்லையா, நினைவு வரணும். அதுதான் மறந்துடுறோம், அதனால தான் துக்கம் வந்துடுது. பாபாவை தான் வராது அந்த நினைவு, எப்பயுமே இருக்கணும்ன்ற இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் தானே அது, இந்த உலகத்துல இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு போதை எல்லா சக்தியும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேப்பர் வந்தோடனே காணாமல் போயிடும். சக்தி இது. சரி, பாபா சொல்ற, தந்தையை தான் முழு உலகமும் நினைவு செய்து துக்கத்திலிருந்து விடுவிப்பவரே, சொர்க்கத்துக்கு வழிகாட்டியே,
பதித்த பாவனனே வாங்க அப்படின்னு நினைவு செய்து. ஆனா எப்ப திரும்ப இறைவனை கூப்பிடுவாங்க, சொர்க்கத்துல கூப்பிடுவாங்களா எங்களை துக்கத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு? துக்கம் எப்ப அதிகமாகுதோ அங்கத்தான் ராவண ராஜ்யத்துலதான் கூப்பிடுறாங்க, சத்தியுகத்துல கூப்பிடுறதே கிடையாது. இது ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே, ஆனா இவ்வளவு ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? தந்தையுடைய மகிமையும் செய்வாங்க, ஆசிரியர் சத்குருவின் மகிமையும் செய்வாங்க, ஆனா இந்த மூணு பேருமே உங்களுக்கு யாரு? ஒருத்தர் தான். நமக்கு டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறவரும் அவர் தான், குழந்தை குழந்தைன்னு கொஞ்சம் அப்பாவும் அவர் தான், கூடவே அழைச்சிட்டு போற சத்குருவும் அவர் தான். இவர் தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கிறவரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது தான் சிவபாபாவுடைய வேலையே. கடவுளுடைய தொழிலே அது ஒண்ணு தான்ப்பா. எது? நம்மளை தூய்மையை இழக்கும் போது வந்து தூய்மையாக்குறாரு. தூய்மையை இழந்தவங்க கண்டிப்பா துக்கமாக தான் இருப்பாங்க. இதால பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? இதுதான் பெரிய அதிசயம். பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்க எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், எப்போ போய் விகாரத்தில் மாற்றங்களோ அன்னைக்கு பிடிச்சது அவங்களுக்கு சனி. இல்லையா, நிறைய ஃபேமஸ் ஆனவங்களும் அப்படி தரமட்டமாக ஆவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அதான் பாபா சொல்ற, கண்டிப்பா தூய்மை இழக்கிறவங்க துக்கமாக தான் இருப்பாங்க. சதோ பிரதானமானவங்க தான் சுகமாகவும், தமோ பிரதானமானவங்க துக்கமானவர்களாகவும் தான் இருப்பாங்க. இந்த தேவதைகளுடைய சுபாவம் பாருங்க எவ்வளோ சதோ பிரதானமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மனுஷங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது? தமோ பிரதானமாக இருக்குது. மனிதர்கள் வரிசைக்கிறவங்க நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இருக்கிறாங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் சத்தியுகத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே தான் இவர் ரொம்ப மோசம், இவர் கொஞ்சம் நல்லவர் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இவரும் மோசம்தான், அவருக்கு இவர் தேவலாம், அரசியல்வாதிகள் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இப்படி யாரையுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எப்படி இருப்பாங்க? அங்கே நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே கெட்ட லட்சணங்களுடைய அறிகுறியே இருக்காது. அது பேர் தெய்வீக வம்சம். செல்வந்தர் மற்றும் ஏழைகள் இருப்பாங்க. சூப்பர் பார்த்தீங்களா? பணக்காரங்க ஏழைங்க சொர்க்கத்துலேயும் இருப்பாங்க, ஆனால் நல்லவங்க கெட்டவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பணக்காரங்க ஏழைங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்க கெட்டவங்களும் அப்படி வந்துடுறாங்க. எல்லாருமே சொர்க்கத்தில் சுகமாக இருப்பாங்க, துக்கத்துக்கான விஷயமே இருக்காது. எனக்கு பேரே சுகதாமம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே துக்கம் இருக்காது தான், யாருக்குமே துக்கம் இருக்காது தான், அதுக்காக நான் வேலைக்காரனானாலே போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முழு ஆஸ்தி அடையணும், நாரன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது உங்கள் லட்சியமாக இருக்கணும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார், தனது சித்திரம் மற்றும் லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தையும் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது யாருன்னு கேட்பாங்க. இது பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா? பகவானுக்கு தனக்கும் சரீரம் கிடையாது. அவர் வந்து கடன் எடுக்கிறார் பிரம்மபாபா சரீரத்தை, அதுதான் பாக்கிய ரதம் அப்படின்னு வேதத்தில் பாடப்பட்டிருக்கு. அதுதான் பாரதம்ன்ற பேருடைய அர்த்தமே. பாரத பூமின்னு இந்தியாவை சொல்கிறோம்ல, இப்போ பாக்கிய ரதம். இப்போ இறைவன் சொல்கிறாரு, ஏன் உங்கள் ஃபோட்டோவையும் லக்ஷ்மி நாராயண ஃபோட்டோவையும் வச்சுக்க சொல்கிறாரு? நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ஃபோட்டோ இப்படி நீட்டாக வச்சுக்கிட்டு ஒரு பாதி உங்கள் ஃபோட்டோ, இன்னொரு பாதி லக்ஷ்மி நாராயண ஃபோட்டோ. ஏன்? இப்போ இப்படி இருக்கிற நான் தான் அப்படி ஆக போகிறேன், அதுவும் என்னோடய ஃபோட்டோ தான் அப்படி வைங்க. அதுவும் நமக்கு ஒரு யுக்தி, நான் தான் அதுன்னும்போது குஷி வேற இல்லை. இப்போ பாபா சொல்கிறது, அவசியம் அவர் ரதத்தில் வந்திருக்கிறார், அதனால தான் பாக்கிய ரதம்னு பேர். மற்றபடி சிவன் ஒன்றும் காலமாட்டில் வரமாட்டார். சொல்கிறாங்களா நந்தியில் வந்தாருன்னு? அப்படி வரமாட்டார். சிவனும் சங்கரும் ஒன்றுன்னு நினச்சிட்டாங்க, அதனால காலமாட்டை வச்சுட்டாங்க. சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா காலமாட்டு மேலே வர மாதிரி எப்படி காட்ட முடியும்? அவர் மேலே சவாரி பண்ணுற மாதிரி சங்கரை காட்டி விட்டாங்க. சரி, ரெண்டையும் ஒன்றாக்கி விட்டாங்க. தந்தை சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ குஷி ஏற்படணும், ஏன்னா ஒரு காலத்தில் நீங்களும் இப்படி தான் நம்பிட்டு இருந்தீங்க, இப்போ தான் பாபாவுடையவர் ஆகிட்டோம், நான் உங்களுடையவன்னு பாபாவே சொல்கிறாரு. நீங்கள் பாபாவுடையவர் ஆகிட்டீங்க, பாபா சொல்கிற குழந்தை நானும் உங்களுடையவன் ஆகிட்டேன். பதவி அடைகிற குஷி தந்தைக்கிட்ட கிடையாது, டீச்சர் டீச்சர் தான்.
அவர் வேலை கற்று கொடுக்கறது தான். பாருங்க, பகவானுக்கு பதவி குஷி கிடையாது, ஏன்னா அவர் ஒன்றும் பதவி அடையிறது கிடையாது. உங்களை அடைய வைக்கிறதுல குஷி. டீச்சருங்களுக்கு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்காது. இன்ஜினியராக ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும் என் குழந்தை தான் இருக்கும். அதுதான் பாபா பண்ணிட்டு இருக்கிறது. குழந்தைங்களே, நான் சுகக்கடல், நான் உங்களை தத்தெடுத்ததுனால நீங்க இப்ப அதீந்திரிய சுகத்தை அடையிறீங்க. ஒவ்வொரு விதத்திலும் தத்தெடுப்பு நடைபெறுது. ஆண்கள் கன்யாவை தத்தெடுக்கிறாங்க, இவர் என்னுடைய கணவன்னு அவள் நினைக்கிறாள். இப்போ பாருங்க, கடவுள் இப்போ கணவன் கல்யாணம் பண்ணால் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு நரணம் தான்ட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ இறைவனை கல்யாணம் பண்ணிட்டோம், நாம் என்ன சுகத்தை கண்டோம், அதீந்திரிய சுகம். அதுதான் வேற எந்த இல்லையா, அதீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், அவர் நினைக்க நினைக்க அந்த சுகம். ஒவ்வொரு விதத்திலும் தத்தெடுப்பு தான் நடக்குது. ஆண்கள் கன்யாவை ஒரு கல்யாணம் என்ன, கல்யாணம் ஆகாத பொண்ணை தத்து எடுக்கிறாங்க என்னவா, மனைவியா. அப்ப இவர் என்னுடைய கணவன்ட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா. சிவபாபா நம்மளை தத்து எடுக்கிறாருன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உலகத்தினருக்கு இந்த விஷயங்கள் புரியாது. அவங்களுடைய அந்த தத்தெடுப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் காமத்துல போறதுக்கான தத்தெடுப்பு. யாராவது அரசர் குழந்தைகளை தத்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சுகத்துக்காக தத்தெடுக்கிறாங்க, ஆனா அது அல்பகால சுகம். சன்னியாசிகள் கூட தான் தத்தெடுக்கிறாங்க. இவர் என்னுடைய குருன்னு அவங்க சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய சிஷ்யர்கள்னு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவித தத்தெடுப்பு இருக்கு. உலகாயுத தந்தை குழந்தைங்களை தத்தெடுக்கிறாரு, அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு, பிறகு திருமணம் செஞ்சு வைக்கிறதன் மூலமாக துக்கத்துக்கான ஆஸ்தியை கொடுத்துட்றாரு. ஐயோ பாபா சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா. குருவின் தத்தெடுப்பு எவ்வளோ முதல் தரமானதாக இருக்குது. இது ஈஸ்வரிய தத்தெடுப்பு, ஆத்மாக்களை தன்னுடையவராக ஆக்குற தத்தெடுப்பு. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து தத்தெடுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, ஹே பதித்த பாவனே வாங்க வந்து எங்களை தத்தெடுத்து தூய்மையாக்குங்கன்னு தான் பாடுறாங்க எல்லோரும் சகோதரர்கள். ஆனால் அவர் வந்து தன்னுடையவர்களாக ஆக்கணும் இல்லையா. பாபா நாம் துக்கமானவர்களாக ஆகிட்டோம்னு சொல்கிறாங்க, ராவண ராஜ்யத்துடைய அர்த்தத்தை கூட புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாபா சொல்ற நம்மளை சிவபாபா தத்தெடுக்கிறார், அதீந்திரிய சுகமும் உலக ராஜ்யத்தையும் கொடுக்கறதுக்காக. மற்றபடி ஒரு கணவன் மனைவியை எதுக்கு தத்தெடுக்கிறான், காமத்தில் செல்வதற்காக. அதே மாதிரி அரசர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுப்பார், ஏன், அரசருக்கு குழந்தையே இல்லைன்னா தத்தெடுப்பார், ஏன், ஆஸ்தியை கொடுக்க. அது எல்லைக்கு உட்பட்ட சுகம், அல்பகால சுகம். ஆனால் சன்னியாசிகள் எடுக்கிறாங்க பாருங்க, சன்னியாசிகள் கூட தத்தெடுக்கிறாங்க, இவன் என்னுடைய சிஷ்யன், அது கொஞ்சம் தூய்மையானது இல்லையா, அதில் எந்த விதமான துக்கமும் கிடையாது. மற்றபடி உலகாயுத தந்தை குழந்தைங்களை தத்தெடுக்கிறாருன்னா பெத்து எடுத்தாலும் சரி தத்தெடுத்தாலும் சரி அவருடைய சொத்து கொடுக்குறாரு, அது வந்து எல்லைக்கு உட்பட்ட சுகம். ஆனாலும் என்ன பண்ணிடுறாராம், கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பாருங்க ஒரு வயசில், அப்போ துக்கத்துக்கான ஆஸ்தியை கொடுத்துட்டு போயிடுறாராம். அது வரைக்கும் குழந்தை நிம்மதியாக இருக்குது, கல்யாணம் ஆனவுடனே துக்கம்தான் இல்லையா. சரி, இப்போ பாபா நம்பலை, அதாவது ஆத்மாக்களை தத்தெடுக்கிறார், உயர்ந்த தத்தெடுப்பு இதுதான் இல்லையா, எதுக்கு, தூய்மை ஆக்கிறதுக்காக. இப்போ பாபா சொல்கிறார், எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தான், இருந்தாலும் பாபா வந்து தன்னுடையவர்களை ஆக்கினாதான ஆஸ்தியை கொடுக்க முடியும் இல்லையா. எல்லாரும் அவருடைய குழந்தை தான், பட் இருந்தாலும் அவர் தத்தெடுத்தால் தான் ஆஸ்தி கொடுக்க முடியும். தத் எப்படி, ஆ அப்போ நினைக்கிறதுக்கு அவர் சொல்கிறத கேட்கணும், சொல்கிறத கேட்கறதுக்கு இங்கே குழந்தையாகி வந்தாகணும், நான் ஏற்றுக்க மாட்டேன்னா ஆஸ்தி கிடையாது. அதான் பாபா சொல்கிறார், கடவுள் எல்லாருக்கும் தானே பொதுமானவர், அது என்ன பிரம்மகுமாரிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னா, அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேன்னா எப்படி அவர் கொடுப்பாரு,
அப்பான்னு கூப்பிட்டா வந்து கேட்க போகிறோம் இல்லையா. அப்போ அப்பான்ற நிச்சயம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாணியை படிப்போம், மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு வேர்டு மிஸ் பண்ணால் கூட உனக்கு என் மேலே சந்தேகம்ன்றது, சொத்து கிடையாதுன்றது சொல்லியிருக்காருல்ல. ஃபுல் ஞானத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சத்தியுகத்துக்கு வருவாங்களாம், இல்லைன்னா கிரேத்தவுக்கு கடைசியில் வருவாங்கன்ற. ஏன்னா நிச்சய புத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராவணராஜ் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, பாபாவுக்கு பிடிக்கும், யோகா பண்ணுவாங்க, ஆனால் சென்டருக்கே வரமாட்டாங்க. பாபா சொல்கிறார் வாணியில் தான் பதவின்றது, மற்றபடி தூய்மை ஆகலாம் நினச்சா அவ்வளோதான். ராவணராஜத்தின் அர்த்தத்தையும் புரிஞ்சிக்காம பூர்வபொம்மை செஞ்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. யாராவது துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த ராவணனை எரிக்கிறீங்களே, அவன் எப்பத்துலேருந்து உங்களுக்கு எதிரி? ஏன் எரிக்கிறீங்க? எதிரியை தானே எரிப்பாங்க. நீங்கள் எரிக்கிறதுனால இந்த ராவணன் இறந்துடுவானா? இந்த எதிரியை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எரிச்சா இறந்துடுவானா? அவன் இறக்கிறது கிடையாது, யோக அக்னியினால தான் அவனை எரிக்க முடியும். அந்த ராவணன் மீது வெற்றி அடையிறதுக்காகத்தான் பாபா உங்களை தத்தெடுத்திருக்கிறார். விநாசம் ஆகிடும், அணுகுண்டும் தயாரிக்கப்பட்டிருக்குதுன்னு குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஞான யக்ஞத்தின் மூலம்தான் விநாச நெருப்பு ஏற்பட்டிருக்குது. ராவணன் மேலே வெற்றி அடைஞ்சு பிறகு புது உலகத்தில் ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொல்ற இந்த ஞான யக்ஞத்தின் மூலம்தான் விநாச நெருப்பு ஏற்பட்டிருக்கு, ராவணன் மேலே வெற்றி அடைஞ்சு பிறகு புது உலகத்தில் ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. யாகம், சிவ யாகம் இது இல்லையா, இந்த ஞான யாகம், இந்த இதில் வர இந்த யோக அக்னியின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் எரியுது. ஆனால் இதன் மூலமாகவே உலகமும் அழியுது. ராவணன் மேலே வெற்றி அடைந்த பிறகு நீங்கள் புது உலகத்தில் போய் ராஜ்யம் செய்வீங்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி பக்தியில் நீங்கள் குட்டி குட்டியாக நிறையா செலவச்சிங்களே, அது எல்லாமே என்னாவாம், பொம்மை விளையாட்டு. பிடிச்ச பொம்மையை சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுறீங்க, பிடிக்காத பொம்மையை எரிக்கிறீங்க, இதெல்லாம் பொம்மை விளையாட்டுன்றது. ராவணனுடைய பொம்மை அதிக செலவு ஏற்படுத்துது. மனிதர்கள் அதிக செல்வத்தை தவறாக செலவழிக்கிறாங்க. இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. இப்போ ராவணனுடைய பொம்மை பார்த்திங்கன்னா சமவாயிரமாக செஞ்சுருப்பாங்க, நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இல்லை அந்த ஃபங்க்ஷனு, மற்ற நாட்டில் தசரா சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கொண்டாடுவாங்க. அப்போ எவ்வளோ பணத்தை வீணாக்குறாங்கன்றார் பாபா. இரவு பகல் வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கும் உங்களுக்கும். அவங்க அலைஞ்சி துக்கமானவர்களாக ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்களா பயங்கரமாக பண்டிகை? பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து லட்சதீபம் நடக்கும்ல, நம்ம ஊரில் லட்சதீபம். அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த தெப்பம் இறங்குறாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக பட்டாசு போயிட்டே இருக்கும், லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கும், அது வேஸ்ட்டு தானே இல்லையா. அதனால் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது இல்லையா, அதான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்ரீமத் படி நடந்து சத்தியுக சுயராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் முருகன் பிள்ளையா இருக்காது, சுத்துன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க, வேஸ்ட்டு. நாம் அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டு ஞான பழத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய சிவ பாபாவே நம்மளை இப்போ என்ன ஆக்குறாரு, உயர்ந்த தேவதைகளாக உலகத்துக்கே யஜமானர்களாக ஆக்குறாரு. ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபா நம்மை ஸ்ரீயாக ஆக்குறாரு. ஸ்ரீனா என்ன தெரியுமா, உயர்ந்த. ஸ்ரீ ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்த, அது சிவபாபாவுக்கு மட்டும்தான் வரும். ஸ்ரீன்ற வார்த்தை யாருக்கு போடலாம்னா தேவதைகளுக்கு மட்டும்தான் போடலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்ரீதேவி, ஸ்ரீமதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீதர் என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க, அது தேவதைகளுக்கு மட்டுமே பொருந்திருக்கு. ஸ்ரீநாராயணன், ஸ்ரீராமர் அப்படி. அது பாபா குழந்தை ஆர்வங்கிறதுக்கு தானே அது தெரியுது, பாபா குழந்தையா பேர் வைக்கிறாங்க ஸ்ரீன்னு.
பாபா குழந்தை. ஆனால் அப்படி பேரே இருக்கு பாபா குழந்தை. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு ஸ்ரீஷ்டின்னு ஒரே ஒருத்தர் தான் சொல்லப்படுறாரு. தேவதைகளை தான் ஸ்ரீன்னு சொல்ல முடியும், ஏன்னா அவங்க தான் மறுபிறவியில் வராங்க. உண்மையில் விகாரி அரசர்களை கூட ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. அப்போ துவாபர யுகத்தில் கூட ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. அந்த தூய்மைக்கு தான் ஸ்ரீ. மிக மிக பரிசுத்தமான கடவுள், எப்பயுமே பரிசுத்தமான, அதனால அவர் ஸ்ரீ ஸ்ரீ. இப்போ உங்கள் புத்தி எவ்வளோ விசாலமானதாக, புத்திசாலி சக்திசாலியாக ஆகணும். நாம் இந்த படிப்பின் மூலமாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிறோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம தான் இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தோம், இப்போ ஒரு கிரீடம் கூட கிடையாது, என தூய்மையே இல்லை தானே. இங்கே யாருக்குமே ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது. இந்த சித்திரங்களில் எங்கு எந்த நிலையில் நீங்கள் தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதில் ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது. நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக எதிர்காலத்தில் ஆகணும். நாம் சிவபாபா கிட்டேருந்து இரட்டை கிரீடதாரி மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம்னு குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு படங்களில் கல்பவிருட்ச மரத்தெல்லாம் நம்ம கீழே வந்து அந்த மரத்துக்கு கீழே தபஸ்யா பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு பின்னாடி ஒலி கிரீடம் கொடுக்கலாமா? ஒலி கிரீடம் எதுக்கு? எதோடைய அடையாளம்? தூய்மையோடைய அடையாளம். இந்து தெய்வங்களுக்கு பின்னாடிலாம் ஒலி கிரீடம் இருக்கும் இல்லையா? தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்க கட்டுறாங்க. இப்போ நம்ம தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம், இன்னும் ஃபுல்லாக ஆகலை, அதனால் ஒலி கிரீடம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சொர்க்கத்தில் உள்ள லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ராஜாக்களை தான் இரட்டை கிரீடதாரின்றாங்க. ஒன்று தங்கத்தினாலான கிரீடம், வைர வைடூரியங்கள்னால இருக்கும். இன்னொன்று சுற்றி இருக்கிற ஒலி கிரீடம். ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது யாருக்கும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய புத்தி விசாலமானதாக ஆகணும். நமக்கு அதுதான் மெயின். அந்த கிரீடத்தை வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு டெஸ்ட் பேப்பர் வருது. இதுலேயும் பாபா சொல்கிறத உன்னால் ஃபாலோ பண்ண முடியுமா? முடியும், 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 போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு நாம் பாபா கிட்ட இருந்து இரட்டை கிரீடதாரி மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம்னு குழந்தைகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். சரி, அப்போ அதுக்காக தான் வந்திருக்கிறோன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். நாராயணன் ஆகிறதுக்காக பாபா என்னை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். நாராயணன் ஆகிறதுக்காக அந்த சதா ஞாபகம் இருக்கணும். சிவபாபாவை நினைவு செய் பாருங்களேன். நீங்கள் வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கப்பா. காலையில் அந்த படிப்பை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா காலையில் உங்கள் பேரில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் வந்துடும். தூங்குவீங்களா? கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டாவது படிக்க மாட்டோம் இல்லை. இப்போ பாபா மட்டும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு? அது 1 கோடி ஒன்றுமே கிடையாது பாபா கொடுக்க போகிறதுக்கு. ஆனால் நமக்கு அது இல்லை, அந்த போதை இல்லை. இப்போ எல்லைக்குட்பட்டு விஷயம் சொல்லும்போது பெருசாக தெரியுது. இவர் இதைத்தான் சொல்லி நிறுகிறார். நீங்கள் போய் பிறக்கும் போதே மிகப்பெரிய கோடியெல்லாம் சொல்ல முடியாது, உங்களை சொத்தை எண்ணவே முடியாதுன்ற. அப்போ அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு, அந்த குஷி இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். சிவபாபாவை நினைவு செய்யும் பொழுது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிடுவீங்க. இதில் கஷ்டப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. நினைவை மட்டும் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் மாணவர்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 4 மணி நேரம் கண்டினியூஸாக யாரோ ஒரு மனுஷனை நீங்கள் நினைச்சிங்கன்னா அவருடைய சொத்தே உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நினைப்பீங்க தானே? என்ன முடியாது? இப்போ ரஜினியை 4 மணி நேரம் மனசில் நினச்சிட்டே இருந்தால் அவருடைய சொத்து வந்து 1000 கோடி அதுக்கு மேலே இருக்கும். கொடுக்குறாருன்னா நீங்கள் நினைக்க மாட்டீங்க. சரி, ரஜினி படத்தை 4 மணி நேரம் 4 மணி நேரம் ரஜினி படத்தை பார்த்துருக்கோம். அதே மாதிரி படத்தை ஓட்டுங்க மைண்டுக்குள்ள. பாபா ஒலிப்பிள்ளையை நினச்சிக்கிட்டு அவர் நமக்கு கொடுக்குற ஆஸ்தி எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி சொல்கிறார். இவ்வளோ இது ஃபுல்லாக படம் தான் டெய்லியும் ஓட்டிகிட்டு இருக்காரு, அதை நீங்கள் மனசில் ஓட்டுங்க. இப்போ பாபா சொல்கிறாரு இதில் கஷ்டப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள்
மாணவர்களாக ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வெளியில் வந்து அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் கூடலாம் போகும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க, நீங்கள் மாணவன்றதை மறந்துடுறீங்க. அங்கே போனவொடனே மனைவி ஆயிடுறீங்க, அம்மாவை ஆயிடுறீங்க, சகோதரி ஆயிடுறீங்க. அந்தந்த உறவுக்கு இறைவனுடைய மாணவன்றதை மறந்துடுறீங்க. இறைவனுடைய மாணவன்னா எப்படி இருப்பீங்க, பட்டும் படாமல் இருப்பீங்க. ஆனால் என்ன ஆயிடுறது, இறைவன் மேலே பட்டும் படாமல் போயிடுறீங்க இல்லையா. பாபா சொல்றது அப்புறம் என்ன ஆயிடுது, உற்றார் உறவினருடைய நினைவு வந்துடுது. கரெக்டாக சொல்றாரு இல்லையா, சரி. அப்போ மற்றவங்க ஞாபகம் வந்துடுது, மாயாவுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, விதவிதமாக கவர்ந்து இழுக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சீரியஸாக இருந்தால் கூட படிப்பு நல்லது, இந்த ஞானத்தை விட்டுறக்கூடாது, அந்த நேரம் தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, பாபா பாபான்னு போனேன், என்ன பண்ணார் பாரு, உன்னை படுக்க வச்சிருக்கிறாரு, இப்போ முருகன் கோயிலுக்கு போ அப்படின்வாங்க. அது மாதிரி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாயா இல்லையா, அதோடய அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதனால் படிக்கணும். அன்னைக்கு படிச்சிங்கன்னா கரெக்டாக அதை பற்றி பாபா சொல்லார், வெளியில் போயிட்டு வர்றதன் மூலம் கெட்ட தொடர்பின் மூலம் கெட்டு போயிடுறாங்க. இங்கிருந்து வெளியில் போன உடனே மாணவ வாழ்க்கையுடைய போதை மறைஞ்சிடுது. படிப்பு கற்பிக்கும் பிராமணிகளுக்கும் இங்கே எந்த அளவு போதை இருக்குமோ அந்த அளவு அங்கே வெளியில் இருக்கிறது கிடையாது. பாருங்க பாபா சொல்றாரு, இங்கிருந்து வெளியில் போன உடனே நான் ஸ்டூடெண்ட்டு கடவுள் கிட்ட படிக்கிறோன்றதை மறந்துடுறீங்க. அவ்வளவு ஏன், இங்கே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கும் இங்கே சொல்லி கொடுக்கும்போது இருக்கிற போதை வெளியே போனவனே போயிடுதுன்ற எல்லாரும் சொல்கிறாரு. இங்கே சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் போதை போயிடுதான், சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் போயிடலாம். மாயா என்ன சொல்லி கொடுக்குறவங்க மட்டும் விட்டுருமா, எல்லாருக்குமே அடிக்கும் இல்லையா. இது தலைமை நிலையம். மதுவனமாகும் மாணவர்கள் ஆசிரியருடைய எதிரில் இருப்பாங்க, எந்த தொழிலும் கிடையாது, இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. சிலர் முழு நாளும் சிவபாபாவை நினைவு செய்யறதே கிடையாது, சிவபாபாவுக்கு உதவியாளர்களாக ஆவது கிடையாது. சிவபாபாவுடைய குழந்தைங்களாக ஆகியிருக்கிறீங்க அப்படின்னா சேவை செய்யுங்க. ஒருவேளை சேவையே செய்யலைன்னா அவங்க பக்குவமற்ற குழந்தைங்க. பாபா புரிய வைக்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றது இவருடைய கடமை. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மை. அதை விட்டுட்டு பாபாவை நினைக்கலனால கண்டிப்பா விகாரத்துல தான் விழுவீங்க. அப்ப அந்த விகார சம்பந்தங்கள் உங்களுக்கு மிகவும் கீழானது, அதை அதுல இருந்து விடுபட்டுட்டே இருங்க இல்லையா, விகாரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு கடைசிட்டே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது இன்னொரு அர்த்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருக்கே கூட மதுபனில் பாபா சொல்லும்பொழுது இருக்கிற போதே அவங்க சென்டருக்கு போனப்புறம் வரமாட்டேங்குதுன்றது. ஸோ அந்த அர்த்தத்தில் சொல்கிறார், முழு நாளும் நினைவு செய்யாமல் இருக்கிறாங்க. நினைவு இருக்குது அப்படின்னா பாபா சொல்கிறத கேட்கணும்னு தோணும். பாபா என்ன சொல்கிறார், டெய்லி நினைங்க சேவை செய்யுங்கன்றார். அப்போ சேவை செய்யணும், செய்யலை அப்படின்னா அவங்க இன்னும் பக்குவம் அடையலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ நினைவு செஞ்சால் உங்களுக்கு நன்மை, செய்யலைன்னா விகாரத்தில் வந்து உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. இன்னொன்று சொல்கிறாரு, விகார சம்பந்தங்கள். எது விகார சம்பந்தங்கள், எல்லாமே விகார சம்பந்தம் தான் இல்லையா. விகார தொடர்பு தான் நான் சுற்றி இருக்கிற எல்லாமே விகாரம் தான். ஸோ அது அவங்கக்கிட்ட சகவாசம் வச்சுக்கணும், சும்மா பேருக்கு அங்கே இருக்கும் குடும்பத்தில், ஆனால் புத்தி வந்து சிவபாபா கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்கக்கிட்ட அன்பு இருக்கும், பற்று இருக்காது. பற்று இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறத கேட்பீங்க, அவங்க சொல்கிறத கேட்டால் நேராக பாதாளத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க. இப்படி பண்ணு இப்படி பண்ணு, ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நான் ஊந்துட்டேன் பார்த்தியா, நீ ஊந்துட்ட பார்த்தியா, பிடிச்சி இழுத்து ரெண்டு பேரும் சாக்கடையில் கிடக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் பாபா சொல்ற சகவாசம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கணுமே. பாபா என்ன சொல்கிறாரு,
விகார சம்பந்தம் அவங்க கூட சேராதீங்க. நான் அவங்க என்ன தினமுனா, நீ அங்கெல்லாம் போவாத, ஐயோ உனக்கு எடுத்துருவாங்க, வா சாக்கடையில் இருக்கும், இதான் நல்லா இருக்குது என்னவாங்க. அதான் பாபா சொல்றாரு, பாபா சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல. அவனுக்கு எத்தனை வருஷம் கணவனா இருக்கிறான், நேத்து வந்து ஒரு பூச்சி பாபா பாபான்னு கிடக்குறேன் அப்படின்னுவாங்க இல்லையா. அதான் சொல்றாரு, பாபா அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா, சார்ட்டு வையுங்க, இதன் மூலமாக தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஒரு மணி நேரம் நினைவில் இருக்கிறது கூட சிலருக்கு கஷ்டமா இருக்குது. கடைசியில தான் 8 மணி நேரம் நிரந்தர நினைவில் இருப்பீங்க, கர்மயோகிகளாக இருக்கிறீங்க இல்லையா. சிலருக்கு அவ்வப்போது ஆர்வம் ஏற்படும் போது சாட் வைக்கிறாங்க, இது நல்லது. எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ உங்களுக்கு நன்மை. கடைசி நேரத்தில் யாரு ஹரியை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்க பதவி அப்படின்ட்டு பக்தியில் எழுதியிருக்கிறாங்க. அதானா உண்மையில சிவபாபா. சரி, அடிக்கடி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த அடிக்கடினா என்ன அர்த்தம்? பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சேன், யாருக்காவது துக்கம் கொடுத்தனா, எத்தனை பேருக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தேன், இந்த 3 போதும் முக்கியமானது. சுகத்தை கொடுத்தனா துக்கத்தை கொடுத்தனா நினைவு எவ்வளோ நேரம், அவ்வளோதான். சரி, இப்போ யார் நல்ல முறையில் நினைவு செய்யலையோ, அதாவது அவங்களுடைய ஜென்ம ஜென்மங்களுக்கான எவ்வளவு சுமைகள் இருக்குதோ அது மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுத்து சாட்சாத்காரம் செய்வித்து தண்டனை கொடுக்கும். எப்படி காசியில பலியாகிற போது உடனேயே பாவங்களின் சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடுகிறது, நான் பாவங்களின் தண்டனை அனுபவிக்கிறேன்னு உணர்வாங்க, அதிக தண்டனை அடையக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பாபாவுடைய சேவையில யார் தடை ஏற்படுத்துறாங்களோ அவங்க தண்டனை அடைகிறதுக்கு தகுதியானவர்கள். தந்தையின் சேவையில தடை போடுறாங்க, தந்தையுடைய வலதுகரமாக தர்மராஜர் இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, தனக்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துக்கோங்க, ஏன்னா தந்தையின் நினைவின் மூலம்தான் நீங்க தூய்மை அடைவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க. சூப்பரா சொல்றாருல்ல பாபா. எப்படி தெரியுமா, காசியில போய் சாவாங்க தெரியுமா, ஒரு அது ஓகே, அங்க ஒரு கிணறு இருக்குதா, அந்த கிணறு ஃபுல்லா இப்படி நீட்டா கத்தி இருக்குமா, மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவாங்க புண்ணியம்ட்டு. அப்போ குதிக்கும் போது என்ன ஆகுமா, அவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு காட்சியா தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டே அப்படி வருதாம். இதே மாதிரி கர்ப்பத்தில் குழந்தை வருதுல, 4வது மாசத்துல தான் ஆத்மாவே வரும், அது வரைக்கும் வெறும் உடம்பு தான் இருக்கும் வயிற்றுல. அப்ப உள்ள வந்த உடனே காட்சி கிடைக்குமா, அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அது என்னென்னலாம் பாவம் பண்ணிச்சோம் அதுதான் அதுக்கு தண்டனை. துடிக்கும் உள்ள, அதுதான் கர்ப்பச்சிறைன்ற தண்டனையே அப்படிதான் கிடைக்குது. அதையும் விட அதிகமாக அக்கௌண்ட் இருக்கும்போது தான் கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கை இல்லாமல் பிறக்கிறாங்க, அடுத்தது பிறந்து வந்து மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, எல்லாமே அந்த தண்டனை தான். ஆனால் இப்போ பாபா குழந்தையாயும் பாவத்தை ஏறிக்கலன்னா உங்களுக்கு எப்படி திரும்ப தண்டனை கிடைக்குமா? ஃபுல் பாவத்தை ஏறிச்சிட்டிங்கன்னா பிறவி எடுக்க மாட்டீங்க, ஒலிவுடல இருந்து சக்தியை மட்டும் கொடுப்பீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா போய் கர்ப்பத்துக்கு போயிடுவீங்க, கர்ப்பத்துக்கு போய் தாய் வயிற்றுல தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க, பிறக்கிற டைம்ல குழந்தை இறந்துடும். ஏன்னா இன்னும் தண்டனை பெண்டிங் இருக்குல்ல, இன்னொரு தாய் வயிற்றுல போய் மறுபடியும் அனுபவிக்கும், இப்படியே தண்டனை கடிச்சிட்டே இருக்குமா கடைசியில. இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு தான் வாணியில பாபா சொல்றதை நானும் பார்க்குறேன். சரி, அப்ப யாருக்கெல்லாம் தண்டனை கிடைக்குன்னா, யாரெல்லாம் பாபா சேவையில தடை போடுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குது. பாபாவுடைய வலதுகரமாக தர்மராஜர் இருக்கிறாரு, பாபா சொல்றாரு, தனக்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே வைராக்கியமா சத்தியம் பண்ணுங்க, ஏன்னா பாபாவுடைய நினைவின் மூலம்தான் நீங்க தூய்மை அடைவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க, வேற வழியே கிடையாது. தானாவே விகாரத்தை விட முடியுமா? முடியாது. நீங்க கண்டினியூஸா பாபாவை நினைக்கும் போதுதான் விகாரத்தை விடக்கூடிய சக்தியே உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு, செய்யறது செய்யாதது உங்களுடைய இஷ்டம். யார் செய்யறாங்களோ அவங்க அதன் பலனை அடைவாங்க. பலர் உறுதிமொழி செய்றாங்க. நேற்று வாணியில பாபா சொல்லியிருக்காரு, இந்த காமம்ன்ற விகாரத்துல ஒரு தடவை விழுந்தா கூட விழுந்தது தான் ராஜா அடைய மாட்டாங்க, திரேதாயுகத்துல வேலைக்காரனா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்குதான் உறுதிமொழி எடுத்து சொல்ற, நான் கண்டிப்பா தூய்மையா இருப்பேன் அப்படின்ட்டு.
இருந்தாலும் நிறைய குழந்தைங்க கெட்ட காரியங்கள் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தரை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு பக்தி மார்க்கத்திலும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மா ஏன் அப்படி சொல்லிச்சு அப்படிங்கிற விஷயம் இப்போ புத்தியில் வருது. எனக்கு ஒரே ஒரு கிரிதரன் கோபால். சரி, அப்போ பாப்பா சொல்றாரு, எனக்கு ஒருத்தரை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு பக்தி மார்க்கத்தில் கூட பாடிட்டு தானே வந்தீங்க, ஆனால் ஏன் அப்படி ஆத்மா சொல்லிச்சு? ஏன்னா அவரை நினைத்தால் மட்டும்தான் தூய்மையாக முடியும், பாவத்திலிருந்து விடுபட முடியும். எனக்கு ஒரே ஒரு கிரிதரன் கோபால்ன்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. முழு நாளும் இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, கோபால் கிரிதரன் கோபால் அப்படின்னா என்ன, கிருஷ்ணருடைய பேர் அது? சரி சரி, அதுதான் அப்படி பாடிட்டே இருக்கிறாங்க. சங்கமத்தில் பாபா வரும்பொழுது தான் தன்னுடைய வீட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போவார். கிருஷ்ணபுரி போகிறதுக்காக, கிருஷ்ணபுரினா சொர்க்கத்துடைய நூல், கிருஷ்ணர் இருக்கிற இடம் சொர்க்கம் தானே. ஸோ கிருஷ்ணபுரிக்கு போகிறதுக்காக நீங்கள் இப்போ படிக்கிறீங்க. இளவரசர்களுக்காக தனி கல்லூரி இருக்குது, அங்கே இளவரசர் இளவரசி படிப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். சில நேரங்களில் வியாதி வந்துடுது, சில நேரம் இறந்து போயிடுறாங்க. இது இளவரசர் இளவரசி ஆகிறதுக்கான இறை தந்தையின் பல்கலைக்கழகம், ராஜயோகம் அல்லவா. நீங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆகுறீங்க. பாருங்கள், சொர்க்கத்தில் வந்து சொர்க்கத்திலேயோ அல்லது நரகத்திலையுமே கூட ராஜா ராணிக்குன்னு தனியாக காலேஜ் இருக்குமா அவங்க படிக்கிறதுக்காக. ஆனால் இந்த காலேஜ் எந்த காலேஜ், ராஜா ராணி ஆகிறதுக்காக, அவங்க இளவரசன் இளவரசி படிக்கிறதுக்காக, இங்கே இளவரசன் இளவரசி ஆகிறதுக்காக காலேஜ் இல்லையா. அங்கே பிறந்தா தானே இளவரசன் இளவரசி, அதுக்கான ஞானம் இது. ராஜயோகம் அல்லவா, நீங்க நரன்லேருந்து நாராயணனா ஆகுறீங்க. நீங்க அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சு இளவரசன் இளவரசி ஆகுறீங்க. தந்தை எவ்வளவு போதைக்கான விஷயத்தை உங்களுக்கு உட்கார்ந்து சொல்றாரு, நினைவில் வச்சுக்கணும் தானே நீங்க இல்லையா. தினம் தினம் பாபா சொல்றாரு, போதை ஏத்துறாரு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தானே. சிலர் இங்கிருந்து வெளியில போன உடனே வலையில மாட்டிக்கிறாங்க. பாபா போதை ஏத்திக்கிட்டே இருக்கிறார், நம்ம மாயா பல ரூபம் எடுத்துட்டு இருப்போம். பாபா வெளியே வா, நான் அவனை கவனிச்சுக்கிறேன்ட்டேன். வெளியே வந்தோடனே என்ன ஆயிடும், வலை போட்டுடும். தந்தையை வரிசைக்கிரமமா நினைவு செய்யறாங்க. யார் அதிகமா நினைவு செய்வாங்களோ அவங்க மற்றவங்களையும் அதிகம் நினைவு செய்ய வைப்பாங்க. பலருக்கு எப்படி நன்மை செய்யறதுன்ற புத்தியில இருக்கணும். வெளியில உள்ளவங்க பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாகவும், இங்கிருப்பவர்கள் ராஜாக்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பார்கள். பலருக்கு எப்படி நன்மை செய்வதுன்ற அதே புத்தியில் இருக்கணும். வெளியில் உள்ளவர்கள் பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாகவும், இங்கிருப்பவர்கள் ராஜாக்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பார்கள். நாள் செல்ல செல்ல அனைத்தும் சாட்சாத்காரம் ஏற்படும். நான் முழுமையான முயற்சி செய்யவில்லை என்று நீங்களும் உணர்வீர்கள், அதிக அற்புதங்களை காண்பீர்கள். யார் நன்றாக படிக்கிறாங்களோ, இதில் ஒரு ரகசியம் இருக்குது, அதனால தான் பாபா சொல்றது. என்னன்னா சென்டரில் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்களும் பக்காவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்திலையும் வரிசைக்கிரமம் இருக்குதுல்ல, அவங்களுக்கும் டெஸ்ட் பேப்பர் வரும். ஒருவேளை அவங்க ஒழுங்காக நினைவு செய்யல, தவறான காரியம் செய்கிறாங்கன்னா ராஜாவுக்கு வேலைக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வெளியே இருக்கிறோம் இல்லையா, நாம் தவறான காரியம் செஞ்சால் பிரஜைக்கு வேலைக்காரனாகிடுவோம். ஆனால் வெளியில இருந்து பக்காவாக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ராஜா வரையலாம், அது வேறு விஷயம். ஸோ நினைவில் தான் இருக்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் உள்ளே இருந்துட்டு தப்பு பண்ணால் கூட ராஜா வேலைக்காரங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்கள. ஸோ அதுக்கு ஒரு மார்க் இருக்கும் தானே. சரி, அப்போ பாப்பா சொல்கிறேன், போக போக உங்களுக்கே எல்லாமே காட்சி கிடைக்கும், யார் யாருக்கு என்னென்ன பதவின்ட்டு. நான் முழுமையாக முயற்சி செய்யலைன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். தெரியும் எனக்கு ஏன் இந்த பதவி வந்துச்சுன்னு, நான் அலட்சியமாக இருந்துட்டேன். அதிக அற்புதங்களை பார்ப்பீங்க. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் எஜமானன் ஆவாங்க. சென்டர்களில் கண்காட்சிக்கான படங்களை கொடுக்குறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கற்பித்து புத்திசாலிகளாக ஆக்கணும்னு தந்தை எவ்வளவு முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது தான் பிகே சேவை செய்ய கற்றிருக்கிறார்கள்னு பாபா புரிஞ்சுக்கார் இல்லையா. பாபா வந்து அந்த 7 நாள் கோர்ஸ் படம் இங்கே இருந்துச்சு, அதை கொடுக்கறது எதுக்கு, மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணுன்றதுக்காக.
அப்போதான் அவர் சரி குழந்தை சேவை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்குவார். சேவை செஞ்சாதான் உயர்ந்த பதவி அடைவீங்க. அதனால தான் கண்காட்சிக்கான படங்களை உருவாக்குறதுக்காக பாபா வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சித்திரங்களை உருவாக்குறது ரொம்ப பொதுவான விஷயம். தைரியம் வச்சு கண்காட்சிக்கான சித்திரங்களை உருவாக்குறதுல நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா புரிய வைக்கிறதுல குழந்தைங்களுக்கு ஈஸி ஆகிடும். பாருங்க பாபா சொல்றது, தைரியம் வச்சு ஸோ இந்த மாதிரி படங்கள் உருவாக்குறது, அது இல்லாமல் நீங்களே கூட புதுசாக கூட கண்டுபிடிக்க சொல்றாரு. ஸோ இதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் இல்லையா. ஆசிரியர்கள் மேனேஜர்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா புரிஞ்சிருக்கிறாரு. சில பிராமணிகள் மேனேஜர்களாக ஆகிவிடும் பொழுது தேக அபிமானம் வந்துடுது, தன்னைத்தான் அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் மிகவும் நல்லா நடந்துக்கிறேன், ஆனால் அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட கேட்டால் 10 விஷயங்களை சொல்லுவாங்க. மாயை மிக பெரிய சங்கடத்தில் ஆழ்த்திடுது. குழந்தைங்க சேவை சேவைன்னு இருக்கணும், தந்தை கருணை உள்ள உடையவராக துக்கம் நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னா குழந்தைங்களும் அப்படி ஆகணும். இப்போ பாபா சார் சென்டரில் திடீர்னு ஒரு பதவி, ஒரு சென்டரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, பெரிய சிஸ்டர் அது மாதிரி ஒரு பதவி கிடைச்சோன்னே என்ன பண்ணிடுறாங்களாம், நான் ரொம்ப புத்திசாலிப்பா எனக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் பாபா எனக்கு இந்த பதவி கொடுத்துருக்குறாரு அப்படி நினச்சிக்கிறாங்களாம். ஆனால் கீழே இருக்கிறவங்கள கேட்டால் ஐயா அவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸோ மாயா அந்த அந்த அது ஒரு பதவி போதை இல்லையா. ஸோ அப்படி வந்துடுது. ஆனால் பாபா சொல்கிறாரு நீங்கள் சேவை சேவைன்னு இருக்கணும், சேவைக்காக தான் உங்களுக்கு அந்த பதவி. அந்த பதவினா என்ன, ஏன் கொடுக்குறாரு, அந்த பதவி வந்தால் இன்னும் நல்லா சேவை செய்வீங்கன்னு கொடுக்குறாரு. உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படுறது கிடையாது. தந்தை கருணை உள்ள உடையவராக துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறாருனா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கணும். தந்தையுடைய அறிமுகத்தை கொடுத்தா போதும், என் ஒருவனை நினைவு செய்தால் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிடுவீங்கன்னு தந்தை சொல்கிறது எவ்வளவு ஈஸியாக இருக்குது. என்னை நினைவு செய்தால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகி சாந்தி தாமும் சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றாருன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. நிச்சயம் இருக்குது அப்படின்னா ஒரேடியா நீங்க எழுதி வாங்கிடணும். பிரம்மா குமார் குமாரிகள் சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறாங்கன்னு எழுதவும் செய்யறாங்க. ஆக அப்படிப்பட்ட தந்தையை அவசியம் நினைவு செய்யணும், பாதுகாப்புல வந்துடணும். நினைவுல தான் நமக்கு பாதுகாப்பே இருக்குது இல்லையா. ஏன்னா நீங்க தந்தையின் பாதுகாப்புல வந்துட்டீங்க இல்லையா, அதாவது அவருடைய மடியில வந்துட்டீங்க நல்லது. ஆனா அந்த பாதுகாப்பு எப்ப கிடைக்கும், அவருடைய நினைவுல இருந்தா தான். இனிமே சாந்தி தாமம்னா சாந்தினா அமைதி, அமைதி மட்டும் எங்க இருக்கும் இல்ல, சாந்தி எங்க இருக்கும், அமைதி மட்டும் எங்க இருக்கும், பரந்தாமத்தில். அங்கே வெறும் அமைதி தான், சுகமெல்லாம் இருக்காது, அங்கே அழகழகான காட்சியெல்லாம் இருக்காது, கண்ணே இருக்காது, எப்படி பார்க்கறது இல்லையா. சொர்க்கம் தான் சுகதாமம், சுகதாமத்தில் அமைதியும் இருக்கும், பட் பரந்தாமத்தில் வெறும் அமைதி தான் இருக்கும். அப்போ சாந்தி தாமம்னா பரந்தாமம், சுகதாமம்னா சொர்க்கம். சரி, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், பாபாவுக்கு சமமாக கருணை உள்ளமுடையவராக ஆகி துக்கம் நீக்கி சுகம் படுபவர்களாக மாறணும். கெட்ட சகவாசத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும், அதாவது என்ன விலகி இருக்கணும். ஒரே ஒரு தந்தை சொல்றதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்கள மாதிரியே நம்மளும் போயிட வேண்டியதுதான் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு பலருக்கு நன்மை செய்கிற இந்த இறைவனுடைய அறிமுகத்தை கொடுக்குற சேவை செய்யணும். ஒருபோதும் நான் பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரத்தில் வந்து அதிபுத்திசாலின்னு உங்களை எண்ணிக்கக்கூடாது. வரதானம் செயலின் மூலம் குணங்களை தானம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள் இல்லையா. செயலின் மூலம் குணங்களை தானம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள்.
அதுக்கு விளக்கம் அது பார்த்தாலே தெரியல, உங்க செயல் வந்து குணங்களை பிரதிபலிக்கணும். நீங்க அன்பா நடந்துக்கிறீங்கன்னா அந்த அன்புன்ற குணம் வந்து பார்க்குறவங்களுக்கு தானமா போயிடுது, அவங்களுக்கு நம்மளும் இந்த மாதாச்சி மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி இருந்தால் தான் லேசாக இருப்பீங்கன்னு அதுக்கு விளக்கம். எந்த குழந்தைங்க செயலின் மூலம் குணங்களை தானம் செய்கிறாங்களோ அவங்களுடைய நடத்தை மற்றும் முகம் ரெண்டுமே ஃபரிஸ்தா மாதிரி தென்படுமா, கவலையற்ற லேசாக இருக்குன்றது. அவங்க டபுள் லைட், அதாவது பிரகாசமாக மற்றும் லேசான நிலையின் அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த சுமையின் அனுபவமும் ஏற்படாது. ஒவ்வொரு காரியத்திலும் உதவியை ஏதோ ஒரு சக்தி நடத்திட்டு இருக்குதுன்ற மாதிரி அனுபவம் ஏற்படும். அவங்க டபுள் எயிட், அதாவது பிரகாசமாக மற்றும் லேசான நிலையின் அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சுமையின் அனுபவமும் ஏற்படாது. ஒவ்வொரு காரியத்திலும் உதவியை ஏதோ ஒரு சக்தி நடத்திட்டு இருக்குதுன்ற மாதிரி அனுபவம் ஏற்படும். ஒவ்வொரு காரியத்தின் மூலம் மகாதானியாக ஆகிற காரணத்தினால அவங்களுக்கு எல்லோருடைய ஆசீர்வாதம் அல்லது எல்லோருடைய வரதானமும் கிடைக்கிற அனுபவம் ஏற்படும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சரி, இப்போ பாபா சொல்றாரு அவங்களுடைய இது ஒரு லட்சியமாக வச்சுக்கணும், என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஏதோ ஒரு தெய்வீக குணம் மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ அது மாதிரி நம்ம நடந்துக்குவோம் இல்லையா. அப்போ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய முகமும் கவலையற்று இருக்கும். நல்லா தெரியும், கவலையற்று இருந்தால் அவங்க அப்படியே குஷியாக போதையாக இருப்பாங்க, தெரியும் இல்லையா. அவங்களுடைய நடத்தையும் கவலையற்று இருக்கும். அப்போ தான் ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தா நான் எல்லாத்துலேயும் கவலை இல்லாமல் லேசாக மேலே பறந்துட்டு இருக்குது ஒலி உடலில். ஸோ அப்படி ஃபரிஸ்தாவாக மேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த உலகத்தை சார்ந்தவங்க மாதிரியே இருக்காது. அவங்க டபுள் லைட்டாக, ஒரு லைட்டு ஒளி வெளிச்சம் லைட்டுன்னு, இன்னொரு லைட்டு நான் லைட்டாக சாப்பிட்டேன் அப்படின்னு நடத்தேன் லேசாக, அப்போ லேசாக இருக்கிற மாதிரி, அதான் டபுள் லைட்டுன்றது. ஒளி, இன்னொன்று லேசு, அதாவது பிரகாசமாகவும் லேசான நிலையினுடைய அனுபவத்தையும் செய்வாங்க. அப்படியே மிதந்துட்டு இருக்கிற ஒளியாக அவங்க அவங்கள அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சுமையும் அனுபவம் ஏற்படாது. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் வேற யாரோ இவங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குமோ, இவங்க செய்கிற மாதிரியே இருக்காதான், ஏதோ ஒரு சக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு அனுபவம் ஆகுமா. அப்போ ஏன்னா ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் மகாதானி ஆகிறாங்க, குணத்தை தானம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. நல்ல விஷயம் செய்கிறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, நல்ல விஷயத்த நல்ல குணத்தோடு செய்கிறீங்களான்னு தான் முக்கியம். குணம் அசுர குணமா இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்காது இல்லையா. அப்ப அவங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் அல்லது அனைவரின் வரதானமும் கிடைக்கிற அனுபவம் ஏற்படும். இப்ப ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் மகாதானியா ஆகிறதுனால அப்ப மத்தவங்க, அதாவது நீங்க நல்லா அன்பா பேசும்போது பக்கத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும்ல, எதிர்ப்பு பேசுறவங்களுக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் தானே, சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப அவங்கள அறியாம அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது உங்களுக்கு அனுபவமாகும். அதான் குஷிப்படுத்துற கலை வந்து ஒரு பெரிய கலை இல்லையா. இப்ப பாப்பா சொல்றாரு, அது மட்டும் இல்ல அவங்க வரமும் கொடுப்பாங்க, இவங்க நல்லா இருக்கணும். அப்ப அவங்க வரமும் கொடுப்பாங்க, இந்த ஆத்மா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸ்லோகன், சேவையில வெற்றி நட்சத்திரமா ஆகுங்க, பலவீனமானவராக கிடையாது. தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும். ஸோ பலஹீனங்கள் வெளிப்படக்கூடாது உங்கள் சேவையில், வெற்றி தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பாபாவை தவிர யார் மேலே செய்பவர் அவரு அப்படின்ற உணர்வில் நானுன்ற உணர்வை சுத்தமாக அகற்றிக்கிட்டிங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும். நானுன்ற உணர்வை விட பெரிய பலஹீனம் கிடையாது, அதன் மூலமாக சேவை வெற்றி அடையாது. ஓம் சாந்தி. சரி, சூப்பர் இல்லையா, வெற்றி அடையணும். சரி, வேற என்னென்ன சொன்னார் பாபா? வேற என்ன சொன்னாரு? அந்த போதை இருந்துட்டே இருக்கணும், அது ஒரு யோக யுக்தி. நான் நாராயண ஆகிறதுக்காக இருக்கிறேன் பாபா வர டெஸ்ட்ல, நான் நாராயண ஆகிறது தடுக்கிறதுக்காக வருது, நான் மறக்க மாட்டேன், நான் நாராயண நாராயண ஆகிறேன், அதுக்காக உன்னை நினச்சிட்டு இருக்கேன். இது ஒரு சம யோக யுக்தி, நாளைக்கு இதே ப்ராக்டிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா, அதே தான் பண்ணணும். நாராயணன் சொன்னா நம்ம அரையணும்னா.
இல்லையா வேற வழியே கிடையாது. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பேசுகிறீங்க இல்லை ஏதோ ஒன்று அப்படியே ஒரு தேவதையை பார்த்த மாதிரியே அவங்களுக்கு அனுபவம் ஆகணும் இல்லையா. சரி வேற என்ன சொன்னார்? ராவணனை வெற்றி அடையணும். உலகத்துக்கு தெரியல ராவணன்னா யாருன்னு தெரியல. ஆ அடைய முடியும். சரி அப்புறம் இரட்டை கிரீடதாரியாக ஆக்குறது அந்த போதை இருக்கணும் ஆகணும். சரி வேற தத்தெடுக்கிறார். சூப்பர். ஏன் தத்தெடுக்கிறாரு? ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக. தத்தெடுத்தாதான் ஆஸ்தி அடையணும். பாபாவோட குழந்தைன்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. ஞானத்தை கொடுத்து தேவதை ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீமத் படி ஆகணும். ஸ்ரீ 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 பத்தி சொன்னாரே சிவ பாபா. ஸ்ரீன்னு தேவதைகளுக்கு, தேவதைகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா. சரி சாட்டு வைக்க சொன்னார் மெயினா. பாருங்க இப்ப பாபா சொல்லியிருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன். இப்ப பாபா சொல்லியிருக்காரு கேட்கணும். எவ்வளவு நேரம் பாபா நினைச்சிங்கன்னு சாட்டு வைக்கணும் ஓகேங்களா. வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட் தான் ஓகேவா. சொல்லுங்க. நல்ல விஷயங்களை செய்யணும். இப்போ பாவத்தை செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா தண்டனை இல்லையா. அதிகாரத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்றது அதுதான் மெயின். எல்லாரையும் மறந்துட்டு சேவை செய்ய முடியும். சேவை செஞ்சால் தான் நீங்கள் பக்குவமான குழந்தைங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மறந்து என் ஒருவனை நினைங்கன்னு பாபா சொல்கிறார். வெளியே போனோன்னு அந்த ஒருவரை மறந்து எல்லாரையும் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை உற்றார் உறவினர்கள் அந்த. சரி ஓம் சாந்தி.